ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அங்கே தாவீது சொல்லும்போது எப்படியாவது சொல்லிட்டார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது எப்படி இருந்தேன், ஹல்லேலூயா இருந்தேன் சொல்லலாம், மகிழ்ச்சியா இருந்தேன். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அவருடைய சமயத்துக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து ஹல்லேலூயா கர்த்தரை நோடு கூட நீ பேசும். ஹல்லேலூயா. இயேசுவை நோடு கூட நீ பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா வாயிலை திறந்து கேட்போம். எல்லா சத்தத்தை வைத்து வாயிலை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றே நோடு கூட நீ பேசும். எல்லோரும் கூட நீ பேசும். Thank you.
நாமத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனை கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். அநேக நாட்களுக்கு பின்பு இந்த சபையில வந்து கத்தருடைய செய்தியை கொடுக்க கத்தர் கொடுத்த மகத்தான கிருபைக்காக கத்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு தியானத்தினால் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசியா 40வது அதிகாரம் 29வது வசனம் முதல் 31வது வசனம் வரைக்கும் ஒரு வாசிங்கள். யோசியா 40வது அதிகாரம் 29வது வசனம் முதல் 31வது வசனம் வரை பார்ப்போம். செய்திக்கு போவதற்கு முன்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொல்லி செய்திக்குள்ளாக கடந்து சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு போதவர் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது முன்னாடி அவரை துதிக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தேவைகளுக்கு
நோக்கி பார்ப்பது. நீ நம்முடைய தேவைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நீ வேதனையான நேரங்களை நாம் நோக்கி பார்க்கும்போதுதான் அது கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு நாம் முதலாவது ஆசீர்வாதங்களை வருவதை எழுதுவோம். முதலாவது உங்களுடைய வாழ்க்கை என்ன வரும்? உபத்திரங்கள் வரும், சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும், பாடுகள் வரும், வசனம் சொல்லி மீண்டும் ஆண்டுகளுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அந்த துன்பங்களை நீங்கள் நினைச்சிருக்கும் போதுதான் கர்த்தர் அதை பார்த்து அதனின் காலத்தில் நேர்த்தியாக உங்களது காரியங்களை வெற்றியாக இன்றைக்கு செய்வாங்க. ஹாலேலூயா. அப்போ சோர்ந்து வரும் பலவீனம், துன்பங்கள், சோதனைகள், ஆதாயத்தை படக்கும் கழுகை போல அநேக பிரச்சனைகளை கடந்து செல்லும் பலன் ஆண்டவர் உங்களுக்கு பணிகளை தேவையில் இருக்கிறார். ஏன் தேவனிற்கு அநேக நேரங்களை நீங்கள் காத்திருக்க காத்திருக்கலாம், அநேக நாட்கள் காத்திருக்கலாம், அநேக வருடங்கள் காத்திருக்கலாம், அநேக வருஷங்கள் நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பதில் வர தாமதிக்கணும். உங்களுக்கு பதில் வரக்கூடிய ஒரு நாள் அது இன்றைக்கு. அதனுடைய அநேக நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு ஜெபத்துக்கு இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதிலை தரப்போகிறார். நான் இங்கே ஏற்கனவே விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஏன் பதில் வர தாமதம் ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த விசுவாசத்தை நினைத்திருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சோதித்து பார்த்தார். விசுவாசத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நாதரகனுக்கு என்ன ஒவ்வொரு வயது ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு குழந்தையை தந்து என்ன பண்ற ஒரு சோதனை இருந்தார். என்ன சோதனை? உன் பிள்ளையை போய் பலியில். அப்ப அந்த விசுவாசியா உறுதியா இருந்ததுனாலே அவன் சோதிச்சதான். அதுக்கப்புறம் அவன் விசுவாசம் உறுதியா இருந்ததுனால ஆண்டவர் அவன் பச்சுள்ளார், நான் உன்னை ஆசிரியர்களே ஆசிரியருக்கும் உன் சந்ததியை பெருகப் பண்ணுவேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுவார். அப்ப ஏன் நம்மளுக்கு சோதனை வருது அப்படின்னா, நம்ம நேரம் நடக்கணுமா, நேரான பாதைகள் நடக்கணுமா, நேரா நம்முடைய ஆதிக்குரிய வாழ்க்கையில ஓடுறோமா, இல்லையா நண்பர்களையும் சார்ந்து வாழ்றோமா, பக்கத்து வீட்டுக்காரர்களையும் சார்ந்து வாழ்றோமா என்பதை காட்டுகிறது. அப்போ நம்முடைய நேரா நடக்கிறதுக்கு கர்த்தர் கூட்டி தருகிறவராக இருக்கும். நேரத்தை பொறுமையுடன் காத்திருப்பதற்கு தேவையான அனைத்தையும் தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாழ்வியா, இதனால் நான் மூன்று வகையான வித்தியாசமான தலைப்பை நீங்க கேள்வி உங்களோடு கூட பேச ஆசிரியர் சங்கீதம் 91:1 வாசிக்கிறார். அது சொல்லப்பட்டு உன்னதமானவரின் மனைவி இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப உன்னதமானவருடைய நிழல்ல யாராகலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கழுத பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல அது ரொம்ப நாள் ஆகி ஒரு உயரத்துல போய் கண்மலையில் வெடித்து உட்கார்ந்து அது அமைந்த அதே கொண்டாட்டில் காத்திருக்கும். அது காத்திருந்தேன் வெளியே வரும்போது புதிதாக நக்கிகளை முறைத்து வரும். இதுதான் கழுதுடைய அன்போ. அப்போ நம்ம கத்தருடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்குமோ, எவ்வளவு நேரங்களை காத்திருக்குமோ, எவ்வளவு காலங்களை காத்திருக்குமோ, மிகுதியான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள், யாரெல்லாம் காத்திருந்தார்கள் சொல்ல முடியுமா? பைபிள் நிறைய பேர் அநேகர் காத்திருந்தாரு. யாரெல்லாம் காத்திருந்தா? யார்? யோபுக்காக காத்திருந்தோம். தனக்கு வியாதி சுகமாக வேண்டும் என்று காத்திருந்த நிறையா காத்திருந்தோம். அண்ணால் வரும் சத்தமும் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரே பேர் கொண்ட ரெண்டு பேரை பார்க்க போகிறோம். அண்ணல், இந்த அண்ணனுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். 1 Samuel 1:2 ஒரு வாசனைகள், 1 Samuel 1:2 முதலாவது வசனத்தில் 4 பார்க்கும்போது அவனுக்கு எரிக்கானா என்று பேர். யாருக்கு? நான் ரம்மாதானும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தார், அவனுக்கு எரிக்கானா என்று பெயர் என்று சொல்ற. இந்த எரிக்கானாவுக்கு 2 மனைவிகள். இந்த 2 மனைவிகளை ஒருத்தி பேர் அண்ணால், இன்னொரு பேர் பெனினார். இந்த பெனினாருக்கு குழந்தை இருந்தார்கள், ஆனால் இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. நான் ஒரு மலடியான நிலைமையாக காணப்பட்டார். எதற்காக காத்திருக்கார்? யாரெல்லாம் கத்தோடைய சமூகத்தை காத்திருந்தார் என்றால், முதலாவது அண்ணாள் காத்திருந்தார். எதற்காக?
உற்சாக காத்திருந்தது என்றால் என் குழந்தை பெற வேண்டும் என்கிற பாக்கியத்துக்காக அவர்கள் என்ன பண்ணும் மலடி என்கிற பெயர் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருந்தார். இந்த அண்ணன் ஒரு அர்த்தமா எண்ணப்பட்டதா என்றார். ஆனால் டெய்லி என்ன பண்ணுவான் அண்ணன் அர்த்தமா பேசுகிறீங்க ஒரு மலடி ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி அர்த்தமாய் பேசுகிறவர்களா இருந்தார். ஆனால் இவர் சோர்ந்து போகல அர்த்தமா என்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதி தரல கவலைப்படல. இவர் நேரா எங்க போறான்னா டாக்டருக்கு போய் அழல, சொந்தக்காரங்களுக்கு போய் கண்ணீர் வரல, தாலி தகப்பனுக்கு போய் என் குழந்தை இல்லையே நான் புருஷன் வீட்டில இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழல. என்ன கத்தருடைய சமூகத்துக்கு போகிறார் மாலலுயா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து நீங்க எங்க போகணும் நேரம் சொந்தக்காரங்களுக்கு போடக்கூடாது. என்ன பண்ண கத்தருடைய சமூகத்துக்கு ஓடி அதுல ஒரு சில வசனங்களை வாசிக்க போறேன். ஒன்று சொன்ன ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அவள் போய் மனங்கசந்து மனங்கசந்து மிகவும் அழுது யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி வாசிக்கிறார். பதினேழாவது வருஷம் கடைசியில் பார்க்கிறோம் என்று சொல்ல ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். எனக்கு மட்டும் ஒரு பிள்ளை கிடைச்சிருச்சு நான் என்ன பண்றேன் உனக்கே நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தமை பண்ணினால் என்று சொல்லி பதினோராவது வருஷம் கடைசி லைன்ல சொல்லப்பட்டிருக்கு. பன்னிரெண்டாவது வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு அவள் கத்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அநேக நேரங்கள்லாம் நம்ம அதிக நேரங்கள் ஜெபம் பண்றதில்லை. நம்ம ஊரு நம்மளுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை கிறிஸ்தவ ஜனங்கள அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான நாட்டு அங்கே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போது அங்கே பெருக்கமான ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஆனா ஒரு அடுத்த நிமிஷம் ஜெபம் பண்ண போது பெருக்கமான ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இப்படித்தான் பல விசுவாசிகளுடைய நினைப்பில் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண உண்மையா ஜெபம் பண்ண போது ஆங்கிலம் கேட்பது ஆங்கிலம் கேட்பாரு. இது ஒரு மணி நேரமானது எனக்காக விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி சீசர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறேன். இதில் வெகு நேரம் என்ன பிள்ளை இல்லை என்று குறிக்காது வெகு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறார். பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அண்ணாள் தன் இருதயத்திலே பேசினார். அவர் வாயை மட்டும்தான் இருதயங்களில் யாருக்கு கத்திருக்கு. அப்போ பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் பதினாலாவது வசனத்தை கேட்கிறான் ஏழு வந்து என்ன நீ குடித்து வெளிப்படுத்தியா போட்டு இங்க வந்து உடனே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றா இல்ல நான் எனக்கு பிள்ளை இல்ல அதனால நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அவள் ஒரு விசுவாசத்தோடு வீட்டுக்கு கடந்து செல்கிறார். அதுக்கு நம்புவது என்ன தெரியுமா? பதினெட்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் அவள் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லி பதினெட்டாவது அதிகாரம் கடைசியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. இருபதாவது வசனத்துல பார்க்கிறோம் சில நாள் சென்ற பின்பு அண்ணாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்திரத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாருவேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. அநேக நாட்களாக மலடி என்கிற பெயர் இவன் கத்திரை சந்தர்ப்பத்தில் காத்திருந்ததினாலே அந்த மலடி என்கிற பெயர் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அண்ணனுடைய சிறப்பு தன்மை என்னன்னா ஒரு பிள்ளைக்காக இவன் போனா எத்தனை பிள்ளை ஆண்டு கொடுத்தார்னா ஏழு பிள்ளைகள் கொடுத்தார். ஏழு பிள்ளைகள் விசேஷமான ஒரு தோசன் அவன் சாமுவேல். அவன் சாமுவேல் யார் என்றார் அவனோட தீர்க்க தரிசன ஆண்டவர் உருவாக்கினார். அவனோட ராஜாவான ஆண்டவர் உருவாக்கினார். ஆசாரியன் ஆண்டு உருவாக்கினார். அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கத்தர் அவனோடு கூட சிறு வயதிலே பேசினார். மூன்று முறை கூப்பிட்டார். நாலாவது முறை கூப்பிடும்போது சொல்லும் கத்தாவே அது நான் கேட்கிறேன் என்று சொல்லி அவன் கேட்டான். நாலுமே அது மாத்திரமல்ல கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிற அநேக இடங்கள்ல மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது கத்தர் அவனுடைய கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிற இருபதாவது வசனத்தில் வாசிக்கும் போது சாமுவேல் கத்தருடைய தீர்க்க தரிசி தான். அவன் தீர்க்க தரிசி சாமுவேல். ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம் அண்ணாளுடைய தூபம். ஹல்லேலூயா. சற்று யோசித்து பாருங்கள், சற்று தியானித்து சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கத்தர் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராவது பிள்ளை இருக்கு அவங்க பண்ணையை எல்லாம் கைவிட்டு நீங்க ஜோன்னு அண்டவரே என் மகன் ஒரு நல்ல ஒரு பதவியில வரணும் நல்ல ஒரு ஆசீர்வாதமா இல்லைங்க. யாரெல்லாம் அற்புதமாய் பேசினார்கள் யாரெல்லாம் இந்தியாவை பேசினார்களோ அவர்களுக்கு முன்பாக என் மகனை உயர்த்து என்று சொல்லி நீங்கள் உங்கள் மகனுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறவர்கள். அது மாத்திரமல்ல சாமியலுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது யார் அபிஷேகம் பண்ணும் சாமியல்
தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். உங்களது பிள்ளைகளுக்காக நீங்க இப்பொழுதே நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே அவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹாலேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய சமூகத்தில் யார் காத்திருந்தார் என்றால் அண்ணல். இந்த புதிய அண்ணலை குறித்து வாசிக்கும் போது லூக்கா இரண்டாவது அதிகாரம் 36வது வசனம் முதல் 38வது வசனம் வரை வாசிக்கிறேன். லூக்கா இரண்டாவது அதிகாரம் 36வது வசனம் முதல் 38வது வசனம் வரைக்கும் ஒரு வாசிக்கிறேன். சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இயேசுக்கு வந்தா என்ன கிடைக்கும்,
சேர்த்துக்கு வர ஒரு இடத்துல நான் சுவிசேஷம் சொல்ல போகும்போது என்னை ஏசிட்டு வந்தா எனக்கு 10,000 கேட்கிறோம். அப்ப பலனை எதிர்பார்த்து அநேகர் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளணும். பலனை எதிர்பார்த்து இப்ப வேலைக்கு நீங்க சம்பளம் வேண்டியது என்ன பண்றீங்க, வேலைக்கு போற அப்ப கத்தருக்கு நீங்க காத்திருக்கும் போது என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறோம். முதலாவது 40:29 ஏசாயில வாசிக்கும் போது அவர் என்ன தருகிறார், உங்களுக்கு புதிய பலனை தருகிறார். அதோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கத்திரிக்கு காத்திருக்கும் போது என்ன தருகிறது, புதிய பலனை தருகிறார். 40:29 வாசிக்கிறோம், அவர் சத்தமத்தை கொடுக்கிறார். 40:31 வாசிக்கிறோம், அதுல பலன் தருகிறது. 40:31 வாசிக்கும் போது புதிய பலனை தருகிறார். நாளிலே ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது பழைய பலனை ஓடி என்ன பலன் வரப்போகுது, புதிய பலன். புதிய பலன் வர நீ காம்பளம் குறிக்க வேண்டியதில்லை, ஆர்எஸ் குறிக்க வேண்டியதில்லை. கத்திரியை சமூகத்தில் பலன்கள் பட்ட போது ஆண்டவர் என்ன பண்ணுவோம், புதிய பலனை தருவோம். அநேக நம்ம கையில ஆராதிக்கணும்னு என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆராதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு நீங்க ஜோம் பண்ணீங்க, ஜோம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா உலகம் மனுஷன் என்ன சொல்றாங்களோ அதை என்ன பண்ணலாம், கரெக்டா சொல்றேன். எங்கேயோ போறீங்க அப்படின்னா வாக்கிங் போற, எதுக்கு, யார் சொன்னா, டாக்டர் சொன்னாரு. பாஸ்ட் கையில இருந்து பாஸ்ட் பாருங்கன்னு என்ன பண்ண மாட்டாங்க, ஆனா உலகம் மனுஷனுக்கே போன முக்கியத்துவம். ஆனா எப்படி பரம வைத்தியர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் போது உங்களுக்கு எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு புதிய பலனை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் 40:31 அவர் புதிய பலனை தருகிறார். நான்காவதாக 5வது சங்கீதம் 5:3 வாசிக்கும் போது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 7 சமூகத்தின் மேல் வாங்கி நீங்க காத்திருக்கும் போது இன்னும் நம்ம தேவன் பேசணும், இன்னும் நம்ம ஜோகம் பண்ணணும், இன்னும் அவருடைய சமூகத்துக்கு போகணும் என்கிற ஒரு வாஞ்சியை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 27:14 சொல்லப்பட்டிருக்கு, 37:24 ஒரே வசனம், அவர் இந்தியத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரே தரித்திரத்தோடு கூட வேதனையோடு கொண்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் உங்களுடைய இந்தியத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. சங்கீதம் 33:18 வாசிக்கிறோம், நம்மை மரணத்துக்கு விலக்கி விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்க சங்கீதம் 33:18 அவர் மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். நாம் 33:70 வாசிக்கிறோம், அவரே நமக்கு புனிதம், நமக்கு கேளுமா இருக்க, அவர்கள் நமக்கு புனல், அவர்கள் நமக்கு கேளும், அவர்தான் நமக்கு தஞ்சம், அவர்தான் நமக்கு புகழிடம் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம், கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்த நம்மள என்னிடமாலும் சமைந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார். நம்ம கத்தனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவனுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 69:6 வாசிக்கிறோம், கத்த நம்மை காத்திருக்கும் போது அவர் வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 147:11 வாசிக்கிறோம், கத்தர் நம்மை பிரியமாக இருக்கிறார். அந்த வசனத்தை ஒரு வாசனை சங்கீத 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறது மேல் கத்தர் பிரியமாக இருக்கிறார். நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம், இன்னைக்கு அடுத்த 2ஆம் தேதி 6வது மாசம் ஸ்டார்ட் பண்ண போறோம். காத்திருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறோம். எத்தனை மணி நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்போ தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிற உண்மையில் கத்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வசனம் சொல்லுது கத்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன அளிக்கிறார், நித்திரை அளிக்கிறார். அதனால நான் தூங்குறா அப்படின்னு சொல்லக்கூடாது. கிருபைக்கு காத்திருக்கிற உண்மையில் அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது 3 காரியங்களை பேசி இவரோடு கூட கடந்து செல்கிறேன். எதற்காக காத்திருக்க வேண்டும், முதலாவது பார்த்தோம் யாரெல்லாம் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள், அண்ணல் புதிய காட்டங்கள், பழைய காட்டங்கள், பழைய காட்டங்கள் சொல்லிக்கிறாங்க காத்திருந்தால், புதிய காட்டங்கள்
கிறிஸ்துவின் வருகைக்கான அவர்களை காத்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்னும் காத்திருந்தால் என்ன ஆசீர்வாத பத்து ஆசீர்வாதங்களை வாசிப்போம். முன்னாள் எதற்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது யோகான் மீண்டும் அதிகாரம் ஒன்றாவது வருஷம் முதல் யோகன் ஐந்து ஒன்றாவது வருஷம் முதல் ஐந்தாம் வருஷம் வரை ஒரு வாசி தெரியுமே ஆண்டவரே, எனக்கு அப்பா நீங்க கிடக்கிறாங்க.
அப்படி பார்த்து சுகமாக விரும்புகிறாரையா அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மக்களாக நீ கேட்டது சேர்ந்து அப்படின்னு கேட்டுக்கணும். எதிர்ப்பலமா பதில் சொல்றேன், நம்மளோட பதில் சொன்னா அவங்களோட பதில் சொல்றோம். அப்ப இவன் சொல்றான், அந்த வியாதியத்தின் ஆண்டவரு தண்ணீர் கலக்கப்படும் போது, ஆமா ஆண்டவரு நான் சுகப்படுறேன்னு அவன் சொல்லல. அப்படின்னு சொல்றாங்கன்னா தண்ணீர் கலக்கப்படும் போது எனக்கு முன்னாடி போய் ஒருத்தர் இறங்கிறான், அதனால நான் என்ன செய்யலாம், எனக்கு சுகத்தை பாட முடியல அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அவன் நோக்கி சொல்றாரு, உன் தகுதி எடுத்துக்கொண்டு அப்பதான் யோசிச்சு அறிஞ்சுக்கிறான். மூணு முறை நாலு முறை அந்த இடத்துல படுக்கை எடுத்துக்கொண்டு எட்டாவது வசனத்துல படுக்கை எடுத்துக்கொண்டு நட, ஒன்பதாவது வசனத்துல படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனோம், பத்தாவது வசனத்துல படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உங்களுக்கு நியாயம் இல்லை என்றார்கள், பதினோராவது வசனத்துல நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட வேண்டும் எனக்கு சொன்னார் என்றான், பன்னிரெண்டாவது வசனத்துல படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து உங்களுடைய சொன்னீர்கள் யார் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு அநேக முறைகள் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடம், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாதனைகளையும் ஆண்டவர் என்று ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். என்னுடைய நம்பிக்கை கற்றுகளோடு மாற்றம் இருக்கும் போது அவருடைய சிந்தத்தில் மாற்றம் நீங்கள் காத்திருக்கும் போது, என் காத்திருந்தெல்லாம் மனுஷனுக்காக காத்திருந்தான், நீ கற்றுக்காக காத்திருக்கும் போது முப்பத்தி எட்டு வருடங்கள்ல மூன்று நூறுகள் ஒரு நிமிடங்களில் அனைத்து அற்புதங்களை செய்ய முடியும். அவர் ஏற்படுத்த விசுவாசத்தை வைத்தால், அவர் மீது மாற்றங்களை நம்பிக்கை வைத்தால், ஒரு நிமிடம் ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிடத்துல ஒரு நொடியில் அமைந்ததால் உங்களுக்கு அற்புதங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆகவே அவர் உழைக்க மீண்டும் மீண்டும் மாறாடுவோம். இதோ சகால நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னோம். அதை நோக்கி பார்க்கும் போது, அவரை நோக்கி நீங்கள் கேட்டிருக்கும் போது, அவருடைய சமூகத்தை நீங்கள் காத்திருக்கும் போது, ஆண்டவர் ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிடமாக உங்களுக்கு இருக்கிறார். எதற்காக காத்திருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் 25 வயதில் அவன் காத்திருந்தான், 25 வயதில் ஆண்டவர் வாக்கு திட்டம் கொடுத்த உங்க பிள்ளையை கொடுத்த சந்ததி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறோம். அவர் காரணம் காத்திருக்கும் போது
ஆராதிப்பேன் பத்தி யோசித்தாலும்
பிரதிபலனோட வாழ்க்கையை கட்டி தந்தது.